நாம் போராடினாலும் சாவோம், போராடவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக போராடி சாவோம். அவனே தொடுத்த வழக்கில் தீர்ப்புதான் பேரறிவாளன் விடுதலை சாத்தியப்பட்டது. வேற யாரும் அதில் பங்கேற்க முடியாது. அந்த வழக்கை நாம தான் போட்டோம். தமிழக அரசு அதில் தன்னையும் ஒரு வாதியாக பின்னாலே இணைத்துக் கொண்டது. அது வழக்கு போடல. அதில் ஐயா கே டி தாமஸ் நேர்காணல சொல்றாங்க, பேரறிவாளனுக்கு கொடுத்த தீர்ப்பே மீதி இருக்கிற ஆறு பேர் விடுதலைக்கும் போதுமானது, தனியா ஒரு தீர்ப்பு தேவையில்லைங்கிறாங்க. அப்ப ஏன் அரசு தயங்குது? பேரறிவாளனை இவங்களை விடுதலை செஞ்சாங்க. ஆனால் அந்த பெருமையை தங்களுக்கு ஆக்கிக் கொள்ளணும். உடனே வந்துருங்க, சந்திச்சிருவோம், நாளைக்கு நான் ஊட்டிக்கு போயிடுறேன், வாங்க உடனே எடுத்து படத்தை எடுத்து போட்டு அதே பெருமை, அதை விட பன்மடங்கு பெருமை, மீதி இருக்கிற ஆறு பேரையும் விடுதலை செஞ்சிருங்க, முடிஞ்சு போச்சு. இது யாருடைய குரல் நினைக்கிறீங்க? இதெல்லாம் இதுதான் காங்கிரஸின் குரல், இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் குரல், அதேதான் திமுகவின் குரல். அதனால பிஜேபியின் பிடி மணி அவனாவது நம்மளை சொன்னான்னு வச்சுக்கையன், சொல்ல மாட்டான், ஏன்னா வசமா சிக்கிக்கிட்டான். ஆறு தமிழர்கள் விடுதலையை வலியுறுத்தியும் ஆபத்தான திட்டமாக இருக்கிற நெருப்பு பாதை என்கிற அக்னிபாத் திட்டத்தை கைவிடக் கோரியும் நாம் தமிழர் கட்சியோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதிலே வனவேங்கை கட்சியினுடைய நிறுவனர் தம்பி இரணியன் அவர்கள், மருது மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் தம்பி முத்துப்பாண்டியன் அவர்கள், தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி இயக்குனர் சோழன் மு களஞ்சியம் அவர்கள், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம் அன்பிற்கினிய அண்ணன் வினோத் அவர்கள், தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய நிறுவனர் நம் போற்றுதலுக்குரிய பெருந்தமிழர் அண்ணன் வியனரசு அவர்கள், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதனுடைய பேரவையின் நிறுவனர் ஐயா நடராஜன் அவர்கள் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் பங்கேற்று கருத்துரையாற்றியிருக்கிறார்கள். நாம் தமிழர் பிள்ளைகள், குறிப்பாக நம்முடைய மருத்துவர் இளவஞ்சி, நம்முடைய கார்த்திகா, நம்மளுடைய பிரகலதா போன்றவர்கள் இந்திய வான்படையில் பணியாற்றிய மகிழா போன்றவர்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுயிர் இளவல் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் ஆழமான கருத்துக்களை மிக அழகாக பதிவு செய்தார். நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள். பசியோடு நீங்கள் இருந்தால்தான் விழித்திருப்பீர்கள். பசித்திருப்போம், பசித்திருப்போம், உண்டுவிட்டால் உறங்கி விடுவோம் என்பதற்காகவே நாம் பசித்திருப்போம். அறிவு பசி, விடுதலை பசி, இப்படி எண்ணற்ற பசி நமக்கு உண்டு. இல்லை, கார்த்திகா அவர்கள் பேசுகிற போது நாம் தமிழர் கட்சி
இதற்கெடுத்தாலும் போராடுகிறதே. நாங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீர்களே. நாங்கள் எதிர்க்கிற மாதிரியே எல்லா திட்டத்தையும் நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் என்னதான் செய்கிறது? நீங்கள் புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்கிறது. போராட்டம் என்பது பொழுதுபோக்கல்ல. என் உடன் பிறந்தார்களே, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. நீ போராட அஞ்சுகிறாய், தயங்குகிறாய், ஆனால் விதை தினமும் பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான் புரட்சியாளர் சேதுவேரா. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன், நான் மனிதன் என்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். எல்லாரும் போராடித்தா போராட்டத்தை வலியுறுத்தியிருக்கிறார். நம்முடைய தலைவர் பேசாமல் இருப்பது போல ஒரு தற்கொலை, ஒரு கொடூரமான மரணம் எதுவும் இல்லைங்கிறான். ஏ, நீ பேசினாலும் சாவ, பேசினாலும் சாவ, பேசிட்டு செத்துப்போ. இதைத்தான் நம்முடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசிநந்த அவர்கள், நீ மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமாங்கிறது. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது என்ன? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாதுங்கிறார். உறுதியாக என்ன கற்பிக்கிறார்? நாம் போராடினாலும் சாவோம், போராடவிட்டாலும் சாவோம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக போராடி சாவோம். ஆனால் நாம் சாவதற்கு போராடவில்லை, வாழ்வதற்கு, நம் இன எதிரிகளை, துரோகிகளை சாகடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். வீழ்ந்தவர்கள் எழுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். வீழ்த்தப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏழு பேர் விடுதலையை நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தோம். இப்போது ஆறு பேர் விடுதலையில் வந்து நிற்கிறது. இதிலே தம்பி பேரறிவாளன் விடுதலை என்பது அவனுக்கு அவனே சாத்தியப்படுத்திக் கொண்டது. சிறைக்குள் இருக்கும்போது இந்த வழக்கை பற்றிய நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக சட்டம் படித்தார். நுட்ப அறிவு கொண்ட வழக்கறிஞர்களை சந்தித்து சந்தித்து தெளிவு பெற்றுக் கொண்டான். பிறகு நம்முடைய மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள், என்னுடைய அன்பு இளவல் பிரபு, பாரி போன்றவர்கள் டெல்லியில் பணி செய்கிறார்கள். இவர்களை வைத்து ஒரு குழு அமைத்துக் கொண்டான். அவனே தொடுத்த வழக்கில் தீர்ப்புதான் பேரறிவாளன் விடுதலை சாத்தியப்பட்டது. வேற யாரும் அதில் பங்கேற்க முடியாது. அந்த வழக்கை நாம தான் போட்டோம். தமிழக அரசு அதில் தன்னையும் ஒரு வாதியாக பின்னால் இணைத்துக் கொண்டது. அது வழக்கு போடல. ஆனால் அறிவின் விடுதலை நீதிமன்றம் அறிவித்து விட்டது. அது 161 சட்ட விதியை பயன்படுத்தினா தமிழ்நாடு அரசு, நாங்கள் தான் அந்த விதியை சட்டம் இயற்றி கொண்டு வந்தோன்றுவாங்க. நீதிபதிகள் அதற்கு வாய்ப்பு தராமல் அவர்களுடைய உயர்ந்த அதிகாரமாக இருக்கிற 142 சட்ட விதியை பயன்படுத்தி விடுதலை செஞ்சிட்டாங்க. இது எவன் தலையிட முடியும்? எங்களுடைய அரசு தரப்பு, தமிழ்நாடு அரசு, எங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதத்தில் தான் இந்த விடுதலை சாத்தியப்பட்டிருக்குங்கிறாங்க. இல்லவே இல்லை. வாதிட்டது நீதி அரசர்கள் தான். அவர்கள் தான் பல தர்க்கங்களை எடுத்து வைத்தார்கள் நீதிமன்றத்தில். செய்தி இருக்கு, நீங்க படிங்க. ஒரு மாநில ஆளுநர் மேல பிரச்சனை,
நீய மத்திய அரசு உன்னுடைய வழக்கறிஞரை கொண்டு வந்து வாதிட்டுகிட்டு இருக்காரு. நீனு அந்த கேள்வி எழுப்பினது நீதியரசர் தான், அவர்கள் தான் எழுப்பினார்கள், பல கேள்விகளை கேட்டார்கள். அதிலே ஒரு அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசு கொள்கை முடிவு எடுத்துவிட்ட பிறகு அதுல ஆளுநருக்கு என்ன வேலை? அது கேட்குது, உங்கள் உயரத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். தீர்ப்பு அப்படிதான் இருக்கு. அதுல ஐயா கே டி தாமஸ் நேர்காணல சொல்றாங்க, பேரறிவாளனுக்கு கொடுத்த தீர்ப்பே மீதி இருக்கிற ஆறு பேர் விடுதலைக்கும் போதுமானது, தனியா ஒரு தீர்ப்பு தேவையில்லைங்கிறாங்க. அப்ப ஏன் அரசு தயங்குது? இதுல இவங்களுடைய உளவியலை நீங்க படிக்கணும். இப்ப நம்ம எதுக்கு இந்த போராட்டத்தினா, இவர்கள் எப்படிப்பட்ட முகம் கொண்டவர்கள் வெளியில தெரியணும். பெரிய நெஞ்சு வைத்திருக்கிறார்கள் சொன்னவங்க, நெஞ்சுக்குள்ள எல்லாம் அவர் நெஞ்சு வைத்திருப்பார்கள். அதுதான் இவங்க இவர்களுடைய சிந்தனை. அது இவர்கள் எப்படிப்பட்ட நாடகங்களை போடுகிறார்கள் பாருங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏழு பேர் விடுதலை, ஏழு பேர் விடுதலை, ஏழு பேரை விடுதலை செய்வோம் என்று பேசியது இதே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி பேசிக்கொண்டிருக்க கூடாது, ஆளுநரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும், விடுதலையை சாத்தியப்படுத்த வேண்டும் பேசியது இவர்கள் தான். ஆனால் இவர்களுடைய அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது உயர்நீதிமன்றம் சொல்லுது, இரண்டு முறை சொல்லுது, நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்கிறது என்று இரண்டு முறை சொல்லு. அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து விடுதலை செய்ய முடியாது, நளினியை விடுதலை செய்தால் அவர்கள் முக்கியஸ்தர்கள், அதாவது முக்கியமானவர்கள், அதாவது விஐபிகள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார், அதனால் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். எப்படிப்பட்ட பதில் மனு! இதுதான் இவர்கள் உண்மையான மனநிலை. பிறகு எப்படி விடுதலை செய்வாங்க? எப்படி விடுதலை செய்வாங்க? இவர்கள்ட்ட எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? பேரறிவாளனை இவங்களை விடுதலை செஞ்சாங்க, ஆனால் அந்த பெருமையை தங்களுக்கு ஆக்கிக் கொள்ளணும். உடனே வந்துருங்க, சந்திச்சிருவோம், நாளைக்கு நான் ஊட்டிக்கு போயிடுறேன், வாங்க உடனே எடுத்து படத்தை எடுத்து போட்டு என்னது அதே பெருமை, அதை விட பன்மடங்கு பெருமை. மீதி இருக்கிற ஆறு பேரையும் விடுதலை செஞ்சிருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாருமே உடல் நலிவுற்றுட்டார்கள். நான் அவர்களோடு சிறையில் இருந்தவன், அக்கா நன்னி, தம்பி ரவிச்சந்திரன் மதுரையில் இருந்தான், அக்கா வேலூர் பெண்கள் சிறையில் இருந்தாங்க, மற்ற பேரோட நான் இருந்தேன், ஆறு மாசம் இருந்தேன். கார்த்திகெல்லாம் குண்டாசல் இருக்கும்போது தம்பியை உள்ள சந்திச்சிருக்கு. இவருடைய மனநிலை இதுதான். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டு போகும்போது உயர்பட்ட ஒரு எழுச்சி, அதாவது இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளுக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ணிடுறதுன்னா, அவருக்கு நடத்துகிற கூட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஜமாத்துக்கெல்லாம் பேசிடுது, இப்போ பேசிட்டீங்கன்னா முதல்வர் வந்து கோவப்பட்டுருவாரு, அப்புறம் விடுதலை செய்ய மாட்டாரு, அவர் அந்த மனநிலையில் இருக்காரு, விடுதலை செய்யலாம்னு இருக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தரையும் வரவில்லை, நாங்களும் ஒருத்தரையும் எதிர்பார்க்கல. நீங்க வந்தா வாங்க, வரலைன்னா போங்க, இது எங்கள் பிறவி கடமை, செய்து விட்டு செத்து போறோம் அவ்வளவுதான். ஆனால் 39 சிறை கைதிகள் மிகவும் உடல் நலிவுற்று மோசமான உடல்நிலையில் இருக்கிற போது எங்களுக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கு சிறை விடுப்பு தாருங்கள், வேற எதுவும் கேட்கல. அதை உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வழக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பதில் மனு தாக்கல் செய்ய தெரியுங்களா? விட முடியாதுன்னு சொல்லுது, ஆனால் சட்டசபையில் நாங்கள் இஸ்லாமிய கைதிகள் விடுதலைக்கு பரிசீலிப்போம் அப்படின்னு பேசுது. நம்ம எதை நம்புறதுன்னு பாருங்க, ஒன்று இதை நம்புறதா இல்லை அதை நம்புறதா? இப்ப பேசின தங்கச்சியில தம்பி கலைஞன் கூட பேசினாங்க, தமிழ்நாடு அரசு இந்த ஆறு பேர் தம்பி ரவிச்சந்திரன் அக்கா நளினியும் எங்களை விடுதலை செய்யணும்னு ஒரு வழக்கை உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க. இதில் என்னன்னா, நீதி உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநரின் கையெழுத்துக்கோ அவருடைய அனுமதிக்கோ காத்திருக்க வேண்டியது இல்லை, அது அவசியம் இல்லை, அதனால தமிழ்நாடு அரசே எங்களை விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த வழக்கு. இதில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஆளுநர்
அவரை மீறி ஆளுநரிடமிருந்து அது குடியரசுத் தலைவருக்கு போயிடுச்சு இந்த கடிதம். அதை மீறி நாம் விடுதலை செய்தால் அரசியல் அமைப்பையே அது எப்படி செய்யறது, அதுக்கு எதிரானதாக அமைந்துவிடும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாரு. இது யாருடைய குரல் நினைக்கிறீங்க? இதெல்லாம் இதுதான் காங்கிரஸின் குரல், இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் குரல், அதேதான் திமுகவின் குரல். அதனால பிஜேபின் பிடி மணி அவனாவது நம்மளை சொன்னான்னு வச்சுக்க, ஏன் சொல்ல மாட்டான், என வசமா சிக்கிக்கிட்டான். எப்படி சொல்றாங்க பாருங்க, தம்பி கலைஞன் பேசிக்காரு சொன்னார் பாருங்க. அதாவது இப்ப ராஜீவ் மரணம் மட்டும் அப்படி கருத்தில் கொள்ளக்கூடாது, அதை கொள்ளக்கூடாது. அதோடு சேர்ந்து காவலர்கள் பொதுமக்கள் ஒரு 16 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டியது. நீங்க இங்க பாருங்க, ஒரு வினை என்றால் அதற்கு எதிர்வினை இருக்குது. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் தேர் இஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. அம்மையார் இந்திரா காந்தி பிந்திரன் வாழையை உருவாக்குறாங்க, காலிஸ்தான் கேட்குற பிந்திரன் வாழை. அந்த பிந்திரன் வாழையை பின்னாடி அவர் பேச்சு கேட்கலன்ட்டு அவரை கொல்லணும்னு முயற்சிக்கிறாங்க. பயிற்சி கொடுத்ததெல்லாம் இவங்க தான், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ திடீர்னு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்ட்டு பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பி 100,000 மக்களை கொண்டுட்டாங்க. அதில் அந்த சீக்கியர்கள் எனக்கு ரொம்ப உறவு நெருக்கமாக இருக்கிறதுனால, அவர் 70 வயசு பெரியவராக இருந்தாலும் 80 வயசாக இருந்தாலும் நான் சீமாண்ணா தான், சீமாண்ணா 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 தான் அவங்களுக்கு. அப்போ என்ன சரி, அவங்க அந்த பொற்கோயிலுக்குள்ள என்னை சுற்றி சுற்றி காட்டினாங்க. இந்த பாதை வழியே தான் இராணுவ உள்ள நுழைஞ்சிச்சு, இங்கே வந்து தான் சுட்டுச்சு, மக்கள் இங்கேலாம் இருந்தாங்க, இங்கே இருந்தவர்களையெல்லாம் அதை கொன்னுச்சு. அவர்களுக்கு வந்து இறை என்பதே இன விடுதலை களத்தில் இன உரிமை களத்தில் விழுந்தவர்கள், இறந்தவர்களைத்தான் அவர்கள் வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நினைவிடங்களில் அவர்கள் வைத்திருப்பது எல்லாமே வீர வாள்கள் தான். என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் பொற்கோயிலுக்கு வேணா போய் பாருங்க, நான் வேணா அனுமதி வாங்கி தரேன், உள்ள போய் பார்த்துவாங்க. என் தம்பி புகழ்லாம் ஒரு புது உணர்வே பெற்றுட்டான். இந்த சீக்கியர்களை சந்திச்சு அந்த பொற்கோயில் விரும்பது, இந்த உணர்வு, இந்த தன்மான உணர்வு, இந்த வீர உணர்வு நம்ம இனத்துக்கு இல்லாது போயிடுச்சே அப்படின்ட்டு பாருங்க. அந்த கோயில் சுவர்கள்லாம் அந்த தோட்டாக்கள் துப்பாக்கிகள் பகிரங்கள் சுட்டு சுட்டு அப்படி காயம்பட்டு செதறி செதறி இருக்கு, சிதஞ்சு அதை செப்பனிடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அந்த காயம் எங்கள் தலைமுறை தலைமுறைக்கு அது தெரியணும்னு வச்சிருக்கான். அப்படியே வச்சிருக்கான், அவன் நினைச்சிருந்தா பூசியிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா அதெல்லாம் சரி செஞ்சிருக்கலாம், ஒன்னு இல்லை. அப்ப என்ன முடிவு பண்றான், 100,000 செத்து விழுந்தான், 100,000. 3 பேர் பாதுகாப்பு படையில் இருக்கிற சீக்கிய ராணுவ வீரன், அதான் அம்மையார் இந்திரா காந்திய சுட்டுட்டான். என் கடமையை செய்து விட்டேன், இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு தான் அவன் தூக்கு கயிற்றுக்கு போனாங்க. நன்கு கவனிச்சுக்கணும், அம்மையார் இந்திரா காந்தி எடுத்த அந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதற்கு எதிர்வினையாக அம்மையார் இந்திரா காந்தியின் மரணம் நிகழ்ந்தது, அதான் வரலாறு. நீங்க பிரச்சனை எனக்கும் சிங்களனுக்கும், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் உடன் பிறந்தார்கள் உணர்ந்து, பிரச்சனை தமிழினத்திற்கும் சிங்கள இனத்திற்கும். பிரச்சனையை பேசி தீர்க்க வருகிற ஒரு பெருந்தேசத்தினுடைய தலைவர், ஒரு துணைக்கண்டத்தினுடைய தலைவர், அதை எப்படி கையாளணும்? ஒரு சிங்கள பிரதிநிதி, ஒரு தமிழ் பிரதிநிதி, எந்த ஒரு மரத்து நிலையில் சொம்ப வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து நடத்துகிற நாட்டாம கூட அப்படி நல்லா சொல்வான், இப்படி தான் பண்ணியிருப்பான். என்னப்பா பிராது, என்னப்பா வா பஞ்சாயத்து, நீதிபதினா ஒரு தரப்பு வழக்கு மட்டும் கேட்பாரா, ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்பாரா, அப்படியா இருக்கு? எந்த விவாதம் இல்லாமல் சட்டம் ஏற்றதுக்கு மோடியின் அரசா? எந்த விவாதம் நடக்கிறது இல்லை. பாராளுமன்றம் சட்டமன்றம் என்பதே தெண்டத்துக்கு, தெண்டத்துக்கு தெண்டம். உங்கள் மனச்சான்றை சொல்லுங்கள்,
ஏதாவது ஒரு சட்டம் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கணும் ஒன்னு சொல்லுங்க உங்க மனசன்றத்தை சொட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படியே இதான் அக்னி பாத்து நீட்டு காட்டு போட்டு என்னத்தையாவது போடுறது அது ரொம்ப பிரச்சனைனா என்ன பண்றது நீதிமன்றத்துக்கு போயிருது நீதிபதி யாரு இவர் போட்டால்தான் இவர் போட்டால்தான் இவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்லிடுவாரு உடனே நம்ம என்ன ஆயிடுது சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம் செத்து போய் நீதிமன்றங்கள் வலுப்பெற்றது அங்க உட்கார்ந்து நாங்க சொல்றது அப்ப நம்ம ஏத்தணும் நீ சட்டத்தை மதிக்கவில்லையா நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்களா இது ஒரு கொடுமை